ஃபைபர்களுக்குள்ளாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجة صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم இன்னமன் நிசாஉ ஷகாஇக்கு ரிஜால். இந்த மேடைக்கு பின்னாடி நிறைய சகோதரர்கள் நிற்கிறாங்க, தயவு செய்து முன்னாடி வந்துருங்க. சேரும் பறக்கத்தான் இருக்குது, அதே மாதிரி எல்இடி டிவி இருக்குது. இன்ஷால்லாஹ் கொஞ்சம் எல்லாருமே இன்னமன் நிசாஉ ஷகாஇக்கு ரிஜால் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாமல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஃபைலுர் ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா, 5வது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா, 1வது 2வது ஆலிமா பட்டமளிப்பு விழா, 3வது முபல்லிகா பட்டமளிப்பு விழா. மிக சிறப்பான அடிப்படையில் இந்த விழா பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பது தீனை தீனுடைய கல்வியை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. தீனை பாதுகாக்க வேண்டும், தீனுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டுதான். ஒன்று குரானை மரணம் செய்யக்கூடிய, குரானை பாதுகாக்கக்கூடிய ஹாஃபில் ஹாஃபிலாக்கள் உருவாகுவது. குரானை முழுமையாக மரணம் செய்த ஆண் ஹாஃபில் பெண் ஹாஃபிலாக்கள் இது உருவாகுவது. இரண்டாவது குரானுடைய ஹதீஸினுடைய கருத்துக்களை விளக்க உரைகளை விளக்கங்களை மார்க்க சட்ட நுணுக்கங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சமூகம் ஆலிமாக்கள் என்கிற சமூகம். இந்த இரண்டு சமூகமும் இந்த உலகத்தில் இருக்கும் வரைதான் உலகம் நிலைக்கும், இல்லையெனால் உலகம் நிலைக்காது. இன்ற காலகட்டத்திலே தீனுடைய கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சமயங்களிலே மக்கள், பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், தீனையே விட்டு விலகி ஓடக்கூடிய ரித்தத்தாகக்கூடிய காலகட்டத்திலே இந்த பெண்களையும் இந்த ஆண்களையும் தீனுடைய இஸ்லாத்திலே பற்றி பிடிக்க வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவல்களாக அறங்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அரபிக் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கப்படுகிற தீனுடைய கல்வி தான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இரண்டு வகையான இந்த துறைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை வழங்கினார்கள் மாத்திரமல்ல அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பெண்களில் நிறைய ஹாஃபிலாக்கள் உருவாகுவதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பியிருக்கிறார்கள். அவ்வாறு உருவாகியவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே உள்ள ஒரு செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு சஹாபி பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய பட்டப்பெயரே ஷஹீதா. பெண்மணியினுடைய பட்டப்பெயர் என்னது? ஷஹீதா, தியாகி, வீர தியாகி, உயிர் தியாகத்தை செய்த தியாகி. அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சபைக்கு வருகிறார்கள். எந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னா பத்ரு போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தமாகிறார்கள், தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, இதன்லி ஃபில் கஸ்வி மஅக, உங்களோடு இந்த புனித போர்க்களத்திலே நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன், ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள்.
உமர்ரிது மரலாக்கும். இந்த போர்க்களத்திலே யாரெல்லாம் காயப்படுகிறார்களோ, நோய்வாய்ப்படுகிறார்களோ, அவர்களுக்கு நான் மருத்துவ சிகிச்சை அளிப்பேன். மருத்துவ சிகிச்சை அளிக்கிற ஞானம் எனக்கு இருக்கிறது. எனவே போரில் காயப்படுகிற அந்த மக்களுக்கு, போர் வீரர்களுக்கு நான் மருத்துவ உதவி செய்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? லஅல்லல்லாஹ அன் யர்சுகனி அஷஹாதா. அல்லாஹு தஆலா இந்த போர்க்களத்திலே நான் இந்த போர் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற அந்த தருணத்திலே எனக்கு வீர மரணம் அடைகிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு தரலாம் அல்லவா, எனக்கு தர வேண்டும் என்கிற ஆசைப்படுகிறேன். எனவேதான் நான் போர்க்களத்துக்கு வந்து அந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்க வர வேண்டாம். கர்ரி ஃபி பைதிக்கி, நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே தங்கிவிடுங்கள். ஃபஇன்னல்லாஹ தஆலா யர்ஸுகுகி அஷஹாதா, நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு வீர மரணம் அடைகிற பாக்கியத்தை உங்களுக்கு தருவான். பொதுவா போர்க்களத்துல தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் இருக்கின்ற பொழுது வீர மரணம் அடைகிற பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஹதீஸினுடைய பிற்பகுதி அதை விளக்குகிறது. ஆனால் இங்க விஷயம் என்னவென்றால், உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழக்க விரும்பவில்லை. ஷஹாதா என்பது சாதாரண விஷயம் அல்லவே. எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, போர்க்களத்தில் நான் வீர மரணம் அடைய வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது துஆ செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த சஹாபி பெண்மணிக்கு துஆ செய்யல, வருவதற்கு அனுமதியும் தரல, வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும் என்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? முஸ்னத் அகமதிலே அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வகானத்துக்கது கரஅத்தில் குர்ஆன். இன்னொரு அறிவிப்புல வருது, வகானத்துக்கது ஜமாஅத்தில் குர்ஆன். அந்த நேரத்திலே இறங்கிய முழு குர்ஆனையும் அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி மரணம் செய்த ஹாஃபிலாவாக இருந்தார்கள். குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிலாவை இழப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் இல்லை. அந்த பெண்மணி இந்த சமூகத்திற்கு தேவை. குர்ஆன் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் ஹாஃபிலாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தாங்கன்னா, ஹதீஸ் அபூ தாவூதுல ஒரு அறிவு போடுகிறது, வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா ஃபீ பைதிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு வரக்கா என்கிற அந்த சஹாபி பெண்மணியை, அந்த ஹாஃபிலாவை அவருடைய இல்லத்திற்கே சென்று அடிக்கடி சந்திப்பார்களாம். சந்திப்பு என்றால் என்ன சந்திப்பு? மரியாதை நிமித்தமாக சந்திக்கக்கூடிய சந்திப்பு. குர்ஆனை உள்ளத்திலே மரணம் செய்த ஹாஃபிலாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த சமூகத்தில் மிக உயரமானவர்கள் என்பதை இந்த உலகம் புரிய வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்கள் மிக முக்கிய காரணம் என்பதை இந்த உலகம் புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதரை சந்திக்கிற பாக்கியமே நமக்கு பெருசு. ஆனால் அந்த அல்லாஹுவின் தூதரை இல்லம் தேடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த ஹாஃபிலாவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹாஃபிலாக்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. முஸ்னத் அகமதிலே அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஃபிலாக்களை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தியதை போன்று, அந்த ஹாஃபிலாக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு கவனம் செலுத்தியதை போன்று, அந்த ஹாஃபிலாக்கள் ஹாஃபில்களை மரியாதை செலுத்துவதற்கு கவனம் செலுத்தியதை போன்று, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸில் இப்படியே வருது, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு எது சமம் தெரியுமா? நீங்கள் ஹாஃபில்களை கண்ணியப்படுத்தினா அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் இஜ்லாலில்லாஹ், இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராம ஹாமிலில் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆனை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபில் ஹாஃபிலாக்களை கண்ணியம் செய்வது, அது அல்லாஹ்வையே கண்ணியம் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது என்றால், அப்ப ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்கள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய கண்ணியம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விளங்கிய, ஹதீஸ்களை விளங்கிய, மார்க்க சட்டங்களை விளங்கிய ஆலிமாக்களை உருவாக்குவதற்கும், ஆலிம்கள் உருவானதை போன்று ஆலிமாக்கள் உருவாக்கப்படுவதற்கும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக எனக்கு முன்பு வாழ்த்துறை நிகழ்த்திய பஷீர் ஹஜரத் உஸ்மானி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை பத்தி நிறைய குறிப்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனி சிறப்பு என்னன்னா, குர்ஆன் சம்பந்தமா அல்லது ஹதீஸ் எதுவா இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்க சம்பந்தம் ஏதாவது சொல்றாங்கன்னா அது குறித்து தனக்கு விளக்கம் தெரிகிற வரை நபி இடத்தில் விளக்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இன்னைக்கு எவ்வளவு வசனங்கள் நம்ம ஓதுகிறோம், எவ்வளவு ஹதீஸில் நாம் படிக்கின்றோம், அதற்கு விளக்கம் தெரியாமலே ஓதுகிறோம், விளக்கம் தெரியாமலே படிக்கிறோம். யாருக்கும் அந்த ஆசை வருவதில்லை, இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது, இந்த ஹதீஸ் எதை குறிப்பிடுகிறது என்ற ஆசை வருவதில்லை, விளங்குவதற்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற ஹதீஸை குறிப்பிடுகிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த விஷயத்தை மாணவியிடத்தில் கேட்டாலும் அது குறித்த விளக்கத்தை கேட்டு பெறுவதற்காக மாணவியிடத்தில் திரும்ப திரும்ப கேட்பாங்களாம். ஒரு சில சலாசம் சொன்னாங்க, யார் வறுமையில் விசாரிக்கப்படுவாரோ அவர் நரகத்திலே அதாபு செய்யப்படுவார், வேதனை செய்யப்படுவார் என்று பெருமான செல்லம் சொன்னாங்க. அவ்வளவுதான். உடனே ஆயிஷா கேட்டாங்க, விளக்கம் பெறுவதற்காக கேட்கிறாங்க, மாணவி அவர்களே, அவளை செய்ய கூடுல்லாஹு தஆலா அல்லாஹு குர்ஆனிலே இப்படி சொல்லவில்லையா, விளக்கம் கேட்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நாளைக்கு மறுமையில நல்லடியார்கள் யாருடைய வடக்கரத்திலே அவர்களுடைய ஏடு, அவர்களுடைய ஏடு வழங்கப்படுகிறதோ அந்த நல்லடியார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, மறுமையிலே அவர்களுக்கு மிக இலகுவாக விசாரணை நடத்தப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. நீங்கள் சொல்கிற பொழுது யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் நரகத்தில் தண்டிக்கப்படும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு எனக்கு விளக்கம் வேணும். குர்ஆன் சொல்கிறது நல்லடியார்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று, தாங்கள் சொல்கிறீர்கள் யார் விசாரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்று, எனக்கு விளக்கம் வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுத்தார்கள், ஆயிஷா அவர்களே, நாளைக்கு நல்லடியார்களுக்கு விசாரணை உண்டு என்று வருகிறது, இன்னமா தாலிக்கல் அர்து, அது பெரிய விசாரணை கிடையாது, இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் எடுத்து சொல்லுவான், இந்த அமல் நீங்க செஞ்சீங்க, இந்த அமல் நீங்க செஞ்சீங்க, அல்லாஹ் எடுத்து சொல்லுவான், இது சாதாரண விசாரணை, இந்த விசாரணை நல்லடியார்களுக்கு மட்டும்தான். உலாக்கின் மண் நூக்கிசல் ஹிசாப, உலாக்கின் மண் நூக்கிசல் ஹிசாப எஹலி சலாஹ் சொல்றான். ஆனால் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவன் மறுமையில் நாசமாகி விடுவான். அல்லாஹ் விசாரிக்கிறான், என்ன பண்ண, உன் இளமை எப்படி கழிச்ச, நீ மார்க்கத்துக்காக என்ன தியாகம் பண்ண, என்னவென்றால் யார் விசாரிக்கப்படுவாரோ நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் என்று நான் சொன்னேனே, அதற்கு விளக்கம் என்னவென்றால் துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் நாசமா போயிடுவாரு, துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் நரகத்தில் வேதனை கொடுக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. மாணவி இடத்துல அவர்கள் கற்ற கல்வி சாதாரணமானது அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண் உலகத்திற்கு மாத்திரம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை, உலகத்தில் உள்ள ஆண் சமூகத்திற்கும் சேர்த்து பல பல மார்க்க சட்டங்களை, ஃபிக்ஹு சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்தார்கள் மாத்திரம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சஹாபாக்கள் பல ஆண் சஹாபாக்களை மாணவி உருவாக்கி இருக்கிறார்கள், ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறார்கள், நான்கு கலீஃபாக்களும் மிக பெரும் ஃபத்வா வழங்கக்கூடிய அறிஞர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நான்கு பெரும் இமாம்களுமே கலீஃபாக்களும் மிக பெரும் சட்ட வல்லுநர்கள், அவர்களை மாத்திரம் உருவாக்கல, ஏராளமான சட்ட வல்லுநர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு உருவாக்கினார்கள். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை, ஆண் சஹாபாக்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆலிம்களாக, மார்க்க சட்ட வல்லுநர்களாக உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்க்க சட்ட வல்லுநர்களில் ஒருவர் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா, மா அஸ்கல அலைனா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத்து ஃபஸஅல்னா ஆயிஷத இல்லா வஜதனா இந்தஹா மின்ஹு இல்மா. அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபாக்களாகிய நபி தோழர்களாகிய எங்களுக்கு ஒரு ஹதீஸை குறித்த விளக்கம், அதை விளக்குவதற்கு எங்களுக்கு சிக்கல் ஏற்படுமையானால், சிரமம் ஏற்படுமையானால், அது குறித்த விளக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் நாங்கள் அதற்கு விளக்கம் கேட்போமேயானால், நிச்சயமாக திட்டமாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அது குறித்த ஞானத்தை நாங்கள் பெற்றே தீருவோம், விளக்கம் கிடைச்சிருவோம். யார் சொல்றார், மிகப்பெரிய சட்ட வல்லுநர் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரும் ஆலிம், மார்க்க சட்ட வல்லுநர் எனக்கு சிரமம் ஏற்பட்டால், சிக்கல் ஏற்பட்டால் குறிப்பிடுகிறார்கள், குறிப்பிட்டு சொல்கிறேன், குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம், நபித்தோழர்களை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நபித்தோழர்களுக்கே சிரமம் ஏற்படுகிற பொழுது, ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை விளங்குவதற்கு சிரமம் சிக்கல் ஏற்படுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி ஓடுகிறார்கள் என்றால், அப்ப மற்றவர்கள் எம்மாத்திரம் அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
தான் மரணிக்கும் வரை உக்கானத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஸ்தி ஃபி அஹ்தி உமர் வ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா இலா அன் மாத்த. நாம் இப்னு சாத் ரஹமத்துல்லா வரலாற்று ஆசிரியர் இப்னு சாத் ரஹமத்துல்லா அத் தபக்காத்துல் குப்ரா என்கிற நூலில் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாகும் வரை, யாருடைய காலகட்டத்தில், உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அறிஞர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கும் மேதையாக இருந்தார்கள். பெரும்பெரும் ஆளுங்கள் எல்லாம் இருக்கின்ற காலகட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்க தீர்ப்பு வழங்கும் மேதையாக இருந்தார். மாத்திரமல்ல, அவர்கள் மரணிக்கின்ற வரை தன்னுடைய வாழ்க்கையை இதற்காகவே அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள், தன் குடும்பத்திலிருந்து உருவாக்கி காட்டினார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு தன் குடும்பத்திலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிமாக்களை உருவாக்கி காட்டினார்கள். எனவே இங்கே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஹாஃபிலாக இருக்கட்டும், ஹாஃபிலாவாக இருக்கட்டும், அல்லது ஹாஃபிலாக இருக்கட்டும், அல்லது ஆலிமாவாக இருக்கட்டும், அல்லது முபல்லிகாவாக இருக்கட்டும், எல்லா மாணவிகளும் மாணவர்களும் அவர்களுக்கு மார்க்க கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதே. இந்த கல்வியை நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு அற்பமானதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நம்மளுடைய வாழ்க்கை, இந்த இந்த ஊர், இந்த தெரு, இது அனைத்திற்குமே பரக்கத்து பெறுவதே இந்த கல்வி தான். அதனால வந்து இன்னும் நேரம் முடிஞ்சு போச்சு, நான் முக்கியமான ரெண்டு செய்தி சொல்லிட்டு போயிடுவேன். அதாவது மிகைப்படுத்தி முபாலகா அப்படின்னு சொல்லுவாங்க, மிகைப்படுத்தி சொல்வதல்ல. இந்த கல்லூரியில வந்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகள், அது முபல்லிகாவாக இருக்கட்டும், ஏறத்தாழ முபல்லிகாக்கள் வந்து 29 மாணவிகள் பட்டமாகுகிறார்கள். அதே போன்று ஆலிமாக்களாக இருக்கட்டும், ஏறத்தாழ 14 ஆலிமாக்கள் பட்டமாகுகிறார்கள். 14 ஆலிமாக்கள் 2020-21 இரண்டையும் இணைத்து சேர்த்து நான் சொல்கிறேன். அதே போன்று 2 ஜும்ரா மாணவிகள் பட்டம் பெறாத, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு பட்டம் பெற இருக்கிற மாணவிகள், அவங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. அந்த மாணவிகள் எல்லோருக்கும் நான் பாடம் எடுக்கின்றேன், அகீதா பாடம் நடத்துகிறேன். அதே போன்று உசூல் ஃபிக்ஹ் 3 ஜும்ரா மாணவிகளுக்கு வந்து முக்கியமான செய்திகள், தெரிய வேண்டிய அடிப்படை செய்திகள், ஃபிக்ஹ் சட்டத்தினுடைய அடிப்படை விதிகளை பற்றி நாம் போதிக்கின்றோம். இந்த சமயங்களில் நம்ம வந்து பாடங்களை அவர்களிடத்தில் நேரடியாக பல தடவை கேட்கின்ற பொழுது அத்தனை கேள்விகளுக்குமே யோசிக்கிறது இல்லை. இது வந்து நான் திகைத்து போன விஷயங்கள், டக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. ஒரு சில கட்டங்கள் அவங்க யோசித்தாலும் ஒரு சில அந்த அதாவது பிழைகள் வராத மனிதன் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, பிழைகள் குறைவு நிறைகள் தான் அதிகம். இங்கே உருவாகக்கூடிய மாணவிகளுடைய தரத்தை நான் குறிப்பிடுகின்றேன். மாணவி அகீதாவுடைய பாடத்துல பெருமானார் சல்லல்லாஹு பாடத்தை நடத்தின வியந்து போனேன். அதாவது நம்மளே ஓதுற காலத்துல நாங்களே கடந்து வந்தோம், நாங்களே ஓதுற காலத்துல வந்து 5-2-3 முடிச்சிடறேன், டைம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா மாணவிகளை பத்தி நான் கட்டாயம் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால நான் சொல்றேன். அதாவது நம்ம ஓதுற காலத்துல ரியாலு பதியான ஒரு கிதாப் உண்டு, அந்த ரியாலு பதியால வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசப் இருக்கும். அந்த நசப்புனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வம்ச தொடர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஆரம்பிச்சு ஏறத்தாழ 22 தலைமுறை வரும், தலைமுறையுமே எல்லா மாணவிகள் முபல்லிகாவில் இருந்து 1 ஜும்ரா 2 ஜும்ரா பட்டவகுப்பு மாணவிகள் எல்லோருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசபை மிக வேகமாக சரளமாக அது பார்த்து படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. சரி, அதோட நான் நிறுத்தல. 22 தலைமுறையில் கருத்து வேறுபாடு கிடையாது. இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்ம நசபு கொண்டு போவோம், பைஹக்கில் ஒரு நசபு வருது, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்ம நசபை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்ம நசபு சொல்லிக் கொடுத்தோம், வம்ச தொடர் சொல்லிக் கொடுத்தோம். அந்த மாணவிகள் ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நசபு 32 வரும். முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அபுதி மனாஃப் இப்னு குஸய் இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு غالب بن فخر بن مالك بن نضر بن كنانة بن خزيمة بن مدركة بن إلياس بن مضر بن نزار بن معد بن عدنان 22 அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ் வரைக்கும் உத்பிபனி முகவிபிபனி நாகூரபனி தாரிகிபனி யஹ்ருபனி யஸ்லுபனி நாபித்பனி இஸ்மாயிலபனி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அந்த நசபை கொண்டு போய், இதை வந்து அவங்க சர்வ சாதாரணம், அது வாய்ப்பாடு மாதிரி சர்வ சாதாரணம். அந்த பிள்ளைங்க ரொம்ப வியந்த, ஆனா நான் ஓதுற காலத்துல இவ்வளவு சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியல.
ஆனா இந்த பிள்ளைங்க இந்த மாணவிகள் வந்து ஒன்னா தும்ரா முபல்லிகாவின் சொல்றேன், முபல்லிகா பிள்ளைகளும் சரி, ஒன்னா தும்ரா, இரண்டா தும்ரா, பட்ட வகுப்பு மாணவிகள் மூணா தும்ரா, எல்லா பிள்ளைகளுமே சரளமா சொல்லி முடிச்சாங்க. 32 தலைமுறை சொல்றாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு இவர்கள் பாட விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு பாடத்தை தேர்ச்சி பெற்றிருப்பார் என்பதை யோசிங்க. அதே போல நம்ம வந்து கிதாபை விரித்து வாசிக்க சொல்லுகிற பொழுது அந்த வாசிப்பதிலே இலக்கண இலக்கண தந்து ரொம்ப கத்திருக்கிறாங்க. இலக்கண பிழை என்பது இவர்களிடத்தில் மிக குறைவு, அழகா படிக்கிறாங்க. அதே போன்று நம்ம அந்த ஒரு வாசிக்க சொல்லி மார்க்க விஷயம் ஏதாச்சும் சட்டத்தை நம்ம கேட்போம், அப்படி கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் மிக தெளிவான முறையில் பதில் சொல்லதை நாம் பார்த்து வியந்திருக்கிறேன். பல முறை வியந்தது மட்டுமல்ல, நம்ம உஸ்தா மார்க்கத்தை பகிர்ந்து இருக்கிறோம். அதனால வந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நிகழ்ச்சியின் இறுதியாக இஷா தொழுகை ஜமாத் நமது மரியாதைக்குரிய முகமது நசீர் உஸ்மானி ஹதரத் அவர்களுடைய வீட்டினுடைய மேல்மாடியில் வைத்து நடைபெறும் என்பதை அறிய தருகிறோம். இன்ஷாலா பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே நிகழ்ச்சி முடிந்து சென்று இஷாவை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் மார்க்க கல்வியை மிக திறம்பட படித்திருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும், சமூகமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். அந்த ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் ஹாஃபில்களை குடும்பத்தார்களும் கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த ஊர் மகல்லாவாசிகளும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே ஏதோ பட்டம் கொடுத்தார்கள் கலைந்து விட்டது, பட்டமளிப்புலாம் முடிந்து விட்டது என்று இல்லாமல் திருமண சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை ஊர் மகல்லாவாசிகளும் ஜமாத்தார்களும் குடும்பத்தார்களும் உறவினர்களும் நீங்கள் அதை கடைபிடியுங்கள். இந்த ஹாஃபிலாக்களை ஹாஃபில்களை முபல்லிகாக்களை ஆலிமாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்த மறந்து விடாதீர்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை சிக்கலையும் போக்கி ஈருலகத்தில் நமக்கு உயர்ந்த நற்கூடிய வழங்குவான் என்பதையும் நினைவூட்டிவிட்டு இங்கே பட்டம் பெற இருக்கின்ற மாணவிகளுடைய ஈருலக வாழ்க்கையும் மிக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நீங்கள் துவா செய்யுங்கள். அத்தோடு நமது கல்லூரி ஃபைது ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியும் கியாமத்து நாள் வரை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மென்மேலும் வளர்ச்சி அடைந்த நிலையில் இது கியாமத் வரைக்கும் தொடர வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய துவாவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உலமாக்கள் உட்பட எல்லோரும் எங்களுடைய இந்த கல்லூரிக்காக வேண்டிய நீங்கள் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈருலகத்தில் உயர்ந்த சிறந்த நற்கூலிய வழங்குவானாக. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.